தல அஜித் சார் தமிழ் சினிமாவில் நுழைஞ்சு கிட்டத்தட்ட 29 வருடங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அடுத்து இப்போ 30வது வருடத்தில் அடியெடுத்து வச்சுருக்காரு. இந்த நிலையில் தல அஜித் சார் ரொம்ப நெகிழ்ச்சியாக வெளிப்படையாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் சவால்களை சாதனைகளாக்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போது பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தல அஜித் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்கள் வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு தல அஜித் சாருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கூடாணக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இவர் நடிப்பையும் தாண்டி மிகச்சிறந்த கார் ரேசர், பைக் ரேசர், ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட், துப்பாக்கி சுடுதல், ஃபோட்டோகிராஃபின்னு பல துறைகளையும் தல அஜித் சார் பல சாதனைகளை படைச்சு வந்துட்டுருக்காரு. இதற்கிடையில் தல அஜித் சார் நடிப்பில் வலிமை படம் வலிமையை உருவாக்கி வந்துட்டுருக்கு. அச்சுனோத்தர்கள் டைரக்ட் பண்ண வலிமை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண வலிமை படத்தில் தல அஜித் சார் ரேசராகவும் போலீஸ் ஏரியாவும் வர இருக்காரு. முதன் முறையாக பிரபல தெலுங்கு நடிகரான கார்த்திகேயா தல அஜித் சாருக்கு வில்லனாக வலிமை படத்தில் நடிக்கிறாரு. அதே போல் பிரபல பாலிவுட் நடிகர் ஹுமா குரேசியும் முதன் முறையாக தல அஜித் சாருக்கு ஜோடியாக வலிமை படத்தில் நடிக்கிறாங்க. தல அஜித் சாருக்கு அம்மாவா நடிகை சுமித்ரா நடிக்கிறாங்க. விஜய் புகழ், யோகி பாபு, பாணிஜே, சங்கீதா, பாவல் நவகீதன் போன்ற பல பிரபலங்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. இதனால் வலிமை படமானது முழுக்க முழுக்க மிரட்டலான சண்டை கட்சிகளை கொண்ட அதிரடியான ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் அம்மா சென்டிமெண்ட், காமெடி, ரொமான்ஸ்னு குடும்பங்கள் கொண்ட படமாகவும் வலிமை படம் உருவாகி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஒட்டுமொத்த தல அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுக்கும் விதமாக ரீசெண்டாக வலிமை டீம் வந்துட்டு நாங்க வேற மாதிரி அப்படின்ற வலிமை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை அஃபீஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளானது ரிலீஸ் ஆன சில நிமிடங்கள்லேயே பல லைக்ஸுகளையும் வியூஸ்களையும் கிராஸ் பண்ணி பல சாதனைகளை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. மேலும் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை தல அஜித் சார் எப்போதுமே சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் டைரக்டர் விக்னேஷ் சிவன் அந்த பாடல் எழுதியிருக்காரு. முதல்ல குடும்பத்தை பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, வாழு வாழ வீடு அப்படின்னு தான் எப்போதுமே தல அஜித் சார் ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லுவார். அதையே விக்னேஷ் சிவன் பாடலாக எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவும் அனுராக் குல்கர்னியும் சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை பாடியிருக்காங்க. இந்த பாடலானது தல அஜித் ரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று அடுத்தடுத்து பல சாதனைகளை கிரியேட் பண்ணி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தல அஜித் சார் திரைத்துறையில் நுழைஞ்சு கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து இப்போது 30வது ஆண்டில் தல அஜித் சார் அடியெடுத்து வச்சுருக்காரு. இந்த ஒரு தருணத்தில் தல அஜித் சார் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது தல அஜித் சாரோட பிஆர்ஓன சுரேஷ் சந்திரா தன்னோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட 30வது வருட திரைப்பயணத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம் தல அஜித் சார் ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ், ஹேட்டர்ஸ், நியூச்சுரல்ஸ் இவங்க மூணு பேருமே ஒரு காயினுக்கு மூணு பக்கங்கள் இருப்பது போல, ஃபேன்ஸிடமிருந்து அன்பையும் ஹேட்டர்ஸிடமிருந்து வெறுப்பையும் நடுநிலையாளர்களோட கருத்தையும் நான் மனசார ஏற்றுக்கிறேன். பாலு பால வீடு, அன்கண்டிஷனல் லவ் ஆல்வேஸ் அப்படின்னு தல அஜித் சாரே ஸ்பெஷலாக வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காராம். அந்த ஒரு விஷயத்தை தல அஜித் சாரோட பேர்வான சுரேஷ் சந்திரா நிகழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காரு. இதை இப்போ தல அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. மேலும் தல அஜித் சாருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. வெற்றிகரமாக தன்னோட 30வது வருட திரைப்பயணத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம் தல அஜித் சாருக்கு. நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.